எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த நாள் வந்து கண்டிப்பாக என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் ஃபஸ்ட்டு தியேட்டரில் பார்த்த படம் வந்து அண்ணாமலை. அப்போ எனக்கு 2.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த FDFS, அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் கார்த்திக் சொன்ன மாதிரி நான் அது கேட்டேன், ஸ்பீக்கரில் விட்டு கேட்டேன். தலைவர் ஃபேன்லாம் இல்லை, தலைவர் வெரியன் மேக்ஸ் அந்த மாதிரி. அண்ட் இந்த படம் கார்த்திக் சூப்பர் அதோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு செமையாக இருந்தது. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய வெறியனோ அவர் நான் வெறியன்னார், அவர் வந்து மகா வெறியன் அந்த மாதிரி. அதனால் ஒரு வெறியனோ ஒரு மகா வெறியனோ சேரும் போது கன்ஃபார்மாக கொஞ்சமாவது ஒரு வெறி வரும்ல, அதுதான் இந்த பேட்டை. ஸோ தேங்க்ஸ் டு கார்த்திக் அண்ட் இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு ஸ்கோ ஃபார் தலைவர். தேங்க்யூ டு கலாநிதி மாறன் சார், காவேரி மேம், காவ்யா அண்ட் சன் பிக்சர்ஸ் டீம், கண்ணன் சார், செம்பியன் சார், அண்ட் என்னோட இந்த ஆல்பமில் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் நிறைய பேர், ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ஆல்பம் நான் டெடிக்கேட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த ஆல்பம் வந்து கண்டிப்பாக இட்ஸ் அ டெடிக்கேஷன் ஃப்ரம் கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் மீ டு ஆல் தலைவர் ஃபேன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். அனிருத் ப்ரோ, சின்ன வயசுலேருந்து எப்பயாவது நீங்கள் பாட்டு பாடி காமிச்சோ இல்லை மியூசிக் போட்டு காமிச்சோ சூப்பர் ஸ்டார் கிட்ட பாராட்டு வாங்கியிருக்கீங்களா? ஆ, வாங்கியிருக்கேன். என்ன மாதிரி என்ன மாதிரி மூமெண்ட் அது? இல்லை, சின்ன வயசில் அந்த கேசியோ, அந்த சொப்பு கேசியோலாம் இருக்குல்ல, அது அது வாசிக்கும் போது வாங்கியிருக்கேன். இப்போ பேட்ட பாடல்கள் கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்? ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி இந்த ஃபைனல் மிக்சிங் போயிட்டு இருக்கும்போது அந்த பேட்ட பராக் அந்த சாங்கோட மிக்சிங் போயிட்டு இருந்தது. அப்போது அவர் லைனில் வந்து சொன்னார், எக்ஸலண்ட் 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 அப்படின்னாரு. அந்த எக்ஸலண்ட்டுக்கு அப்புறம் நான் அந்த நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ் நான் அப்படி ஒர்க் பண்ணதே கிடையாது, அப்படி ஒரு எனர்ஜி எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆல்பம் கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் பாடல் நீங்கள் எதை வந்து கம்போஸ் பண்ணீங்க, அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருந்தது? நம்ம வந்து சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு கம்போஸ் பண்ண போகிறோன்றது. ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண பாடல் வந்து இதுதான், மரணம் மாசு மரணம். அண்ட் இந்த இந்த ட்ராக்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராக் இது, ரொம்ப க்ளோஸ் ஸ்டார்ட் இந்த ஆல்பம் முதல்ல போடுறது. இல்லை, அதான் நான் சொன்ன, இந்த ஆல்பம் இதில் ஒரு 11 ட்ராக்ஸ் இருக்குது, 6 பாட்டு 5 தீம்ஸ் இருக்குது. இந்த ஆல்பம் வந்து இட்ஸ் அ டோட்டல் டெடிக்கேஷன் டு தலைவர் ஃபேன்ஸ். நம்ம எப்படிலாம் அவர் ரசிச்சிருக்கோமோ, அவர் எப்படிலாம் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோமோ, அவர் என்ன மாதிரிலாம் பண்ணால் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாமே இதில் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த பேட்டை. சூப்பர். தலைவரோட பேர் வரும்பொழுது ஒரு மியூசிக் இருக்கும் இல்லையா, அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரா அனிருத், இல்லை அதே மியூசிக் தான் இருக்கிறதா? அதே மியூசிக் தான் வைக்கணும்னு என்னோட தாட் இருக்கு. நான் சொல்றது அண்ணாமலையில் வரும்ல, எஸ் அந்த மியூசிக். பேக்ரவுண்ட் ஸ்கோர்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அதுவும் கார்த்திக் சுப்ராஜ் வேற ரசித்து ரசித்து இந்த படத்தையே எடுத்திருக்காரு. ஸோ பேட்ட திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்காரு அதை பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஃபேனாக என்ன நினைச்சிங்க? அதுதான் இந்த பாஸ்ட் 6 மந்த்ஸ் ப்ளஸ் இப்போ அடுத்த இன்னொரு 1 மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. ஒரு அந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம சிஸ்டமில் லோட் பண்ணி பார்க்கும் போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம். ப்ளஸ் ஆஸ் ஐ செட், இது வந்து எல்லா ஃபேன்ஸுக்கான ஒரு படம் தான் கன்ஃபார்மாக. ஏன்னா அவங்க அவங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களோ, நாங்கள் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுறோமோ அது எல்லாமே இதில், அது இந்த 2 பாட்டிலே உங்களுக்கு அதில் வர ஃபோட்டோஸில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தோட மூடு. ஸோ 100% ஒரு பொங்கல் ஃபீஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி. அண்ட் 2 லைன் வந்து நீங்கள் இப்போவே சொன்னீங்க, மரண மாசை பற்றி, அது ஒரு பர்ஃபார்மன்ஸாக நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த விழாவே ஒரு முழுமை அடையும்னு நாங்கள் நினைக்கிறோம். ப்ளீஸ் நீங்களும் உங்கள் பேண்டும் சேர்ந்து எங்களுக்காக மரண மாஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். இட்ஸ் அ வெரி ஹம்பிள் ரிக்வெஸ்ட். கண்டிப்பாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சாரி, 2 விஷயங்கள் மறந்துட்டேன். ஜஸ்ட் 1 மினிட். தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் அரவிந்துக்கு இந்த ஆல்பம் நான் டெடிக்கேட் பண்ணுறேன், ஆல் லைக் ஆல்வேஸ். அண்ட் மரண மாஸ் கன்ஃபார்மாக பாடலாம், பட் இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் திரும்பி வருமா என்னன்னு தெரில. அதனால் அங்கே இருக்கிற தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்,
அவங்க எல்லாரும் வந்து எந்திரிச்சு டான்ஸ் ஆடினா ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இந்த இந்த இடத்த மாத்துனாங்கன்னா மரண மாஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ரெடி. சூப்பர். இந்த இடம் மட்டும் இல்லை, டிவியை பார்த்துட்டு இருக்கவங்களாம் எந்திரிச்சு ஆட போகிறாங்க. ஸோ அனி ப்ரோ, நீங்கள் தாராளமாக இப்போ ஆரம்பிக்கலாம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை. தயாராக இருக்கீங்களா? அண்ணா ரெடியா? அங்க பின்னாடி. சூப்பர். இந்த சைடு. ஓகே, நீங்களும் எந்திரிச்சு ஆளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்ல. ஓகே, ஆர் யூ ரெடி? ஓகே, லெட்ஸ் கோ. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டம். நட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க. எவ்ரிபடி நட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க. இப்ராம வாங்க பல்பாய் நீங்க பொறுப்போட வெடிய ஒண்ணு போறதுக்காக தீவ சுருட்டி வரா காலத்தம் பெருட்டி வரா உடைய சிலுப்பி விட்டா ஒன் டூ த்ரீ. மரணா அது மரணா தப்பு தரணா அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். பசு மரணா தப்பு தரணும் ஸ்டெப்பு முறையா விடணும். தட்டா தொண்டாங்க தரலாங்க சாங்க உள்ளர வந்தான பொல்லாத வேங்க. திருவிழாம வாங்க பல்பாயிடுவீங்க பொறுப்போட நிப்பான முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேது தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடுவோர். நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நெதச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்கும். சுருட்டி வரா காலரத்தான் பெருட்டி வரா புதிய சிலுப்பி விட்டா ஏறு உள்ளார. மரணம் அது மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவதான் பிறந்து வரணும். அது மரணம் தப்பு தரணும் ஸ்டெப்பு முறையா விடணும். நட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளர வந்தானா பொல்லாத வேங்க. திவராம வாங்க பல்வாயிடுவீங்க பொறுப்போட்ட நிப்பான. 1 2 3